புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சைதை துரைசாமி அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிசயம், வசீகரம், ஒரு காந்தம். தலைவர்களை பற்றி எத்தனை கோணங்களில், எத்தனை பார்வைகளில் வேண்டுமானாலும் அவரை புகழ்ந்து பெருமையோடு அவரது சிறப்புகளை நினைவு கூறலாம். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் ஈர்ப்பு ஏற்பட அடிப்படை காரணம், என் சிறு வயதில் என்னுடைய இரண்டு சகோதரர்கள் தீவிர எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தனர். முன்பெல்லாம் திரைப்படங்கள் வெளிவந்தால் அந்த திரைப்படத்தில் பாடல்கள் கொண்ட பாட்டு புத்தகங்கள் தியேட்டர்களின் அருகில் விற்பனை செய்யப்படும். அதுபோன்ற பாட்டு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி வந்து அந்த பாடல்களின் வரிகளை மனப்பாடம் செய்வோம். வரிகள் மற்றும் இசை ஈர்ப்பை ஏற்படுத்தி மனதில் இனம் புரியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்பட்ட ஈர்ப்பின் அடிப்படையில் பேனா நண்பர்கள் வட்டம் என்கின்ற வட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர் ரசிகைகளை ஒருங்கிணைக்க முடிந்தது. அதற்கு பின் அகில இந்திய அளவில் இருக்கின்ற ரசிகர்களை ஒருங்கிணைக்க முடிந்தது. பின்னர் உலகம் முழுவதும் இருக்கின்ற ரசிகர்களோடு நட்பு ஏற்பட்டது. அது எப்படி என்றால், இன்றைக்கு புரட்சி நடிகர் அவர்களின் பாடல் வரிகள் அவரை பற்றி தமிழகத்திலேயே செய்தித்தாள்களில் மற்ற தலைவர்கள் மத்தியில் எவ்வாறு பெருமையுடன் பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பது பற்றி செய்தி வந்தால் அந்த செய்தியை சேகரித்து உடனுக்குடன் எல்லோருக்கும் அனுப்புவோம். அப்போதெல்லாம் தபால் கடிதம் மூலம் தலைவர்களின் புகழை பற்றி எழுதுவது, அவரது புகழை கேட்டு மகிழ்வது, அதை மற்றவர்களுக்கு சொல்வது என்பன உள்ளிட்ட வேலைகளை செய்வதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. அப்படி புரட்சி தலைவர் பால் ஈர்க்கப்பட்டதால் அவரது சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வந்தோம். அந்த மனப்பான்மையானது தலைவர் அளவிற்கு நாங்கள் சேவை புரிய வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தியது. மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் எம்ஜிஆர். சாதி மதங்களை கடந்து மனிதர்களை மட்டும் நேசிக்கும் பண்புடையவர் என்பது அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் பாடல்களிலும் காட்சிகளிலும் வெளிப்பட்டது. ஆகவே எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும், சமுதாயத்தில் மாற்றம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான தலைவர் எம்ஜிஆர் தான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சைதி துரைசாமி அவர்கள் கூறுகிறார்.